காதலுக்கு கண் இல்லை என்பார்கள். ஆனால் காதலின் சுவையை அறிந்தவர்கள் அதற்கு நேர்மாறாக சொல்வார்கள், காதல் தெளிவான கண்ணோட்டத்தை தருகிறது என்று. கதாபாத்திரம் வலிமையாகிறது, இதயம் லேசாகிறது. ஆமாம், காதல் ஒரு விசித்திரமான மிருகம்தான். ஆனால் வாழ்க்கையை போல அவ்வளவு விசித்திரமானது இல்லை. ஒரு இளம் பெண்ணும் அவளுடைய அரச குடும்பமும் விரைவில் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்கும். ஆமாம், என்னுடைய மகள் எங்கே? ஆனால் உங்கள் சகோதரி எங்கே? பெண் பார்க்க வந்தவருடன் நடந்து கொண்டிருக்கிறாள். ஓ, அற்புதம். ஒருவேளை இது இறுதியான தேடலாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்பா. அது ஏன்? நீங்கள் இருவரும் இளவரசர்களை கணவனாக தேர்ந்தெடுத்தீர்கள். அவளும் வித்தியாசமாக தேர்ந்தெடுக்கலாமே. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். அவளை வைத்திருக்க ஆண்கள் அஞ்சுகிறார்கள். ஆமாம், வீனஸ் கூட அவளது அழகை கண்டு பொறாமைப்படுவதாக சொல்கிறார்கள். ஆமாம், அவளுக்கு அழகை கடவுள் அள்ளி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு பொறாமை? பொறாமையா, பொறாமையா? எனக்கா? அப்படியா? அது அபத்தம். அவ்வாறுதான் இருக்கும் அழகு பெண்ணே. சரி, உங்களுடைய கருத்து என்ன? அவள் அழகாக இருப்பாளா? பார்க்கலாம். என் மகனை அழைத்து வா, விழித்திருந்தால் வருவான். நீங்கள் அழைத்தீர்களா அம்மா? வா மகனே, உனக்கு ஒரு வேலை இருக்கிறது, மிகவும் முக்கியமான வேலை. நாட்கள் கடந்தன. இப்பொழுது புகழ்பெற்ற சைக்கியை காண அண்டை நகரங்களிலிருந்து பிரபுக்கள் வந்தார்கள். இவர்களின் இந்த கவனம் வீனஸை கோபப்படுத்தியது. அவளை மட்டுமே அனைவரும் அன்புடன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள். அவளுடைய திட்டம் எளிமையானது. மன்மதனின் அம்புகள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை அல்லது துக்கத்தை தரும் என்பதை அறிந்த அவள் தன் மகனுக்கு விலைமதிப்பற்ற சைக்கியை காயப்படுத்தும்படி அறிவுறுத்தினாள். அதனால் மனிதகுலம் முழுவதும் வெறுக்கத்தக்க மற்றும் அஞ்சப்படும் உயிரினத்தை அவளை காதலிக்க வைத்தாள். ஆனால் சுலபமான திட்டங்கள் கூட வழிமாறலாம். என் மகனிடமிருந்து தகவல் வரவில்லையா? இல்லை அம்மா, நாங்கள் பல இடங்களில் தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை. தொலைந்து போக விரும்புவோரை கண்டுபிடிக்க முடியாது, பொருட்படுத்த வேண்டாம். அவனது தோல்வி வெளிப்படையானது. பொறுப்பை நான் என் கைகளில் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ஆமாம், என் அன்பான சைக்கி, உன்னுடைய இந்த அழகான கண்களுக்கு ஓய்வு கொடு. ஏனென்றால் ஆண்களின் கண்கள் இனி உன்னை ஆதரவாக பார்க்காது. அந்த நாளிலிருந்து ஒரு ஆள் கூட சைக்கியை பார்க்க வரவில்லை. அந்த நகரத்திற்கும் வரவில்லை. ஒரு காலத்தில் பெரிய நகரமாக இருந்து கடினமான காலங்களில் வீழ்ந்தது. கடைகள் மூடப்பட்டு வணிகர்கள் சிறந்த வாய்ப்புகளை தேடி வேறு இடத்திற்கு சென்றனர். வீனஸின் சாபம் மிகவும் வலுவானது. ஆண்களும் பெண்களும் அந்த சாபத்தை தவிர்ப்பதற்காக அவளிடமிருந்து விலகிவிடுவார்கள். தங்கள் மகள் ஒரு கன்னியாகவே இருக்கக்கூடாது என்பதற்காக ராஜாவும் ராணியும் உதவிக்காக பயணத்தை மேற்கொண்டனர். நீங்கள் உறுதியாக தான் இருக்கிறீர்களா? இலைகள் பொய் சொல்லாது. இளவரசி ஒருபோதும் ஒரு சாதாரண மனிதனை திருமணம் செய்ய முடியாது. மறந்து போன மலையில் அவளுக்காக காத்திருப்பவருக்கு அவள் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவர் தெய்வங்களும் மனிதர்களும் அஞ்சும் ஒருவர். என்னால் முடியாது. என்னை மன்னித்து விடு குழந்தை. இப்போது என்ன செய்ய வேண்டும்? அவளை மலையின் உச்சிக்கு அழைத்துச் செல்லுங்கள். அவளுடைய கணவன் அவளிடம் வந்து அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்வான். ஆனால்
எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது? அவர் மிகவும் கடினமாக இருப்பார். ஏனென்றால் அவர் ஒரு டிராகன். இது ஒருபோதும் நடக்காது. இது உண்மை அல்ல. சை, நீ என்ன செய்கிறாய்? நீ எங்கே போகிறாய்? என் காரணமாகவே தேவதைகளுக்கு கோபம் வருகிறது. என்னை விட்டுவிடுங்கள் அப்பா. சாய், போகாதே, நில். என்னை அவளிடம் ஒப்படைத்தால் நகரம் மீண்டும் செழிக்க ஆரம்பித்து விடும். அவ்வாறு செய்யாதே. நீங்கள் என்னை போக விடுங்கள் அப்பா. அதனால் சைக் ஓடினாள். அவள் கால்களை இனி சுமக்க முடியாத வரை அவள் ஓடினாள். ஆனால் அதிர்ஷ்டம் போலவே விதி தலையிட்டது. ஏன் விரக்தியாக உள்ளீர்? நான் யாரு? எதுவும் இங்கு மோசமில்லை. என்ன, எங்கே, நீங்கள் யாரு? என் பெயர் ஜஃபர், மேற்கு காற்று. ஓ, அப்படியா? சொன்னதற்கு நன்றி. மிகவும் சந்தோஷம். நீங்கள் தயாரா? தயாரா? எதற்காக தயாரா? என் எஜமானரை சந்திப்பதற்காக தான். உங்கள் எஜமானரா? நான் அது. பயப்படாதீர்கள், உங்களுக்கு இங்கு ஆபத்து இல்லை. ஓ, என்ன, யாரு? நீங்கள் காண்பது அனைத்தும் உங்களுக்கு தான் இளவரசி. பயப்படாதீர்கள், ஆணையிடுங்கள். நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம். நாங்களா? கனிவான ஆவியால் வழி நடத்தப்பட்ட இளம் இளவரசிக்கு தனது புதிய அரண்மனைக்கு ஒரு சுற்றுப்பயணம் வழங்கப்பட்டது. நிச்சயமாக அவள் நினைத்தாள், அவளுடைய கணவர் அசுரன் அல்ல, ஆனால் ஏதோ ஒரு அதிசய சக்தி மற்றும் எல்லா ஆவிகளையும் போல கண்ணுக்கு தெரியாதவர் என்று. இரவு வரும்போது அவர் வருவார். அவரது குரல் ஒரு கடவுளின் குரல் போல் அழகான குரல். அவளுக்கு தெரிந்த அவருடைய ஒரே ஒரு சின்னம் அதுதான். பெரும்பாலும் அவர் முகத்தின் ஒரு காட்சியை காண அவள் நாள் முழுவதும் தன்னுடன் இருக்கும்படி அவரிடம் கெஞ்சுவாள். ஆனால் அவர் அனுமதிக்க மாட்டார். சந்தேகத்தோடு பார்க்க வேண்டாமே நண்பே. எனக்கு அன்பு தேவையென்றால் உன்னிடம்தான் கேட்பேன். என்னை நம்பு. பல நாட்கள் சைக் நிம்மதியாக இருந்தாள். ஆனால் நேரம் செல்ல செல்ல தன் பெற்றோர் மற்றும் சகோதரிகளை பற்றி நினைக்க ஆரம்பித்தாள். அவள் அவர்களை பற்றி நினைத்ததை போலவே அவர்களும் அவளை பற்றி நினைக்கிறார்களா என்று அவள் நினைத்தாள். ஒரு இரவு அவளுடைய தனிமை அவளுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. தன் சகோதரிகள் வந்து பார்க்க அனுமதிக்கும்படி கணவனிடம் கெஞ்சினாள். அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் அவள் கோரிக்கையை மறுக்கவில்லை. மறுநாள் ஜெய்ஃபர் அவளுக்கு ஒரு ஆச்சரியத்தை அளித்தார். ஓ, எனக்கு உங்கள் இருவர் ஞாபகமாகவே இருந்தது. உன்னை பற்றி எந்த விவரமும் வராததால் நாங்கள் உன்னை பார்க்க வந்தோம். ஆமாம், உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோ என்று நாங்கள் பயந்திருந்தோம். பயப்பட வேண்டாம், பாதுகாப்பாக இருக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஆமாம். ஏன் அதை கேட்கிறாய்? நீ தனிமையாக தோன்றுகிறாய். இதையெல்லாம் வழங்கக்கூடிய கணவர் இருந்தால் இவள் எப்படி தனிமையாக இருக்க முடியும், இல்லையா சை? பல நாட்களுக்கு பிறகு சகோதரிகள் சைக்கின் நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டு பொறாமைப்பட்டார்கள். அவர்களின் பொறாமையால் சைக்கின் சரியான வாழ்க்கையை அழிக்க ஒரு திட்டத்தை உருவாக்கினார்கள். செய்ய மாட்டேன். சைக்கிய நண்பே, உன் கணவர் எப்படி இருக்கிறார் என்று பார்க்க உனக்கு ஆர்வம் இல்லையா? ஆர்வமாக உள்ளது. நான் அவரது விருப்பங்களை மதிக்கிறேன். அவர் மிகவும் அன்பான கணவர். நீ எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? உன் டிராகன் கணவர் உன்னை சிறந்த விருந்தாக சாப்பிட குண்டாக்கலாம். இல்லை, நீ தவறாக சொல்கிறாய். அப்படி என்றால் நீ சரி என்றும் நாங்கள் தவறு என்றும் நிரூபி. இன்று இரவு அவர் தூங்கும் போது ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு அவரை போய் பார். இதை உன்னுடன் எடுத்து செல். என்ன, ஏன்? அது நீ சொல்வது போல் அவர் இல்லை என்றால் இது தேவையில்லை. நாங்கள் சொல்வது போல் இருந்தால் இது உனக்கு தேவைப்படலாம். அப்போது பயன்படுத்து. அவருடைய புதையல் அனைத்தும் உன்னுடையது. என்னால் அப்படி செய்ய முடியாது.
நன்றாக யோசி சாய்க். நாட்கள் கடந்தன. அவளுடைய சகோதரிகள் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி மேலும் சைக் யோசித்த போது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். ஒரு புதிருக்கு விடை கண்டுபிடிப்பது போல் அவள் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஓ சைக், ஏன் சந்தேகப்படுகிறாய்? நான் நம்பிக்கை இல்லாத இடத்தில் காதல் வாழ முடியாது. நான் என்ன செய்து விட்டேன்? சைக் தனது அன்பான கணவரை பல நாட்கள் தேடினாள். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மனமுடைந்து வெட்கப்பட்டு அவள் வீனஸை சந்திப்பதை தவிர அவளால் வேறு எதையும் யோசிக்க முடியவில்லை. நான் என் கணவரான உங்கள் மகனை தேடி வந்திருக்கிறேன், உதவி செய்யுங்கள். எதை நீ அடைய முடியாதோ அதை ஏன் தேடுகிறாய்? அவரை காதலிக்கிறேன். காதலா? ஆமாம், உனக்கு காதலை பற்றி என்ன தெரியும்? அவரை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். என்னால் எதையும் உணர முடியவில்லை. அவர் வேண்டும். நீ ஒரு முட்டாள்தனமான இளம் பெண். உன் மனதையே உன்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை. நீங்கள் சொல்வது சரி, நான் இங்கே வந்திருக்க கூடாது. நில். உண்மையான அன்பை கண்டுபிடிப்பதற்கான ஒரே வழி அது என்னவென்றால் கீழ்ப்படிவதும் சேவை செய்வதும் தான். புரிகிறதா? சேவையா? மூன்று பணிகள், மூன்று எளிய பணிகள். அவற்றை முடி, நான் உன் சார்பாக என் மகனிடம் பேசுவேன். நான் என்ன செய்ய வேண்டும்? அன்பிற்கு தகுதியுடையவராக இருக்க ஒருவர் கடினமாக உழைக்க வேண்டும். எனவே நீ இந்த அறையில் உள்ள அனைத்தையும் பிரித்து நான்கு சுத்தமான குவியலாக வரிசைப்படுத்த வேண்டும். என்ன? நான் என் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தாலும் இந்த பணியை முடிக்க முடியாதே. அதனால்தான் நீ கடினமாக உழைக்க வேண்டும். இன்று இரவுக்குள் இது தயாராக இருக்க வேண்டும். இன்றிரவா? ஆனால் இது முடியாத காரியம். எனக்கும் உன் கணவருக்கும் நீ எவ்வளவு வளமானவள் என்பதை நிரூபி. சைக் அழுதபோது சிறிய தடங்களில் தன்னை சுற்றி தானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வதை அவள் கவனித்தாள். எறும்புகள், எறும்புகளின் ஒரு பெரிய இராணுவம் தரையிலிருந்து மேலெழுந்து தானியங்கள் அனைத்தையும் வரிசைப்படுத்த தொடங்கியது. நாள் முழுவதும் சைக் மற்றும் அவளது குட்டி இராணுவம் இணைந்து இயலாத பணியை முடிக்க ஒன்றாக வேலை செய்தன. நல்ல ஏமாற்றுக்காரி. மன்னித்து விடுங்கள், கொஞ்சம் தூங்கிவிட்டேன். திருப்தியா? திருப்தியா? இது சாத்தியமற்றது. இது எனது மகனின் வேலை, உன்னுடையதல்ல. ஆனால் கவலைப்படாதே, நீ விரைவிலேயே அவனுக்கு ஒரு நினைவாக மட்டுமே இருப்பாய். இதை நன்றாக சாப்பிட்டு ஓய்வெடு, உனக்கு இது தேவைப்படும். மறுநாள் காலையில் வீனஸ் சைக்கை அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றாள். மறுபக்கத்தை காட்டி கூறினாள், உனக்கு மறுபக்கத்தில் அந்த காடு தெரிகிறதா? ஆமாம், அது செம்மறியாட்டு மந்தையின் வீடு. ஆனால் அவைகள் சாதாரண செம்மறியாடுகள் அல்ல, அவை தங்க ரோமமுடையவை. அன்பிற்கு தகுதியானவராக இருக்க ஒருவர் தைரியமாக இருக்க வேண்டும். உன் அடுத்த பணி, அவை ஒவ்வொன்றில் இருந்தும் எனக்காக ரோமக்கொத்தை கொண்டு வர வேண்டும். செம்மறி ஆடுகளின் ரோமம் தானே? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்புதானே? புத்திசாலியான பெண், நான் செல்கிறேன்.
கவனமாக இரு அன்பான சைக். இவை சாதாரண ஆடுகள் அல்ல. எனக்கு அது தெரியும். சூரியன் பிரகாசமாக இருக்கும் போது இவைகள் ஓநாய்களாக இருக்கும். சூரியன் மறைய தொடங்கியதும் அமைதியாக ஓய்வெடுக்கும். அதன் பிறகு நீங்கள் முட்செடிகளிலிருந்தும் புதர்களிலிருந்தும் தங்கப் பூட்டுகளை எடுக்கலாம். செம்மறி ஆடுகள் தூங்கிய போது நீர் உயிரினம் சொன்னது போல் சைக் செய்தாள். அவள் ஆற்றை கடந்து தனக்கு தேவையான தங்க ரோமங்கள் அனைத்தையும் பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டாள். கைகள் நிரம்பிய நிலையில் வீனஸ் தோன்றிய போது அவள் ஆற்றை கடந்து தாண்டி வந்தாள். இதோ உங்களுக்கு வேண்டியவை. எந்த மனிதனாலும் தப்பி வர முடியாது. நீ ஒரு உழைப்பாளி மற்றும் தைரியமானவள் என்று நிரூபித்து உள்ளாய். ஆனால் அடுத்த பணிக்கு நீ எவ்வளவு தயார் என்று இப்போது பார்க்கலாம். என் காதலுக்காக மரணத்தையும் எதிர்கொள்வேன். ஆமாம், அவ்வாறே ஆக போவது. இதை எடுத்துக்கொள். இறந்தவர்களின் தேசத்திற்கு பயணம் செய். அங்கே ப்ரோசப்பினாவின் அழகில் சிலவற்றை இந்த பெட்டியில் வைக்குமாறு கேள். பின்பு இதை என்னிடம் கொடு. ப்ரோசப்பினா, இறந்தவர்களின் ராணியா? சீக்கிரம் செல். என் அன்பின் முகத்தை மீண்டும் பார்க்க நான் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அது நான் செலுத்த வேண்டிய சிறிய விலை மட்டுமே. சரி, இது பொறுங்கள் சாயிக். நீங்கள் அந்த வாயில்களை கடந்து சென்றால் என் காதல் இல்லாமல் என் வாழ்க்கையை வாழ்வதை விட மரணத்தை வரவேற்கிறேன். தேவையில்லை, மற்றொரு வழி இருக்கிறது. மற்றொரு வழியா? ஆமா, பெட்டியை இந்த வாயில்களுக்கு அருகில் வையுங்கள். நான் ப்ரோசர்பினா அழகுடன் அதை நிரப்பி அதை திரும்ப பெறுவேன். ஏன் இதை செய்கிறீர்கள்? என் தலைவிதி உங்களால் பாதிக்காமல் இருப்பதற்காக. எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி விரைவாக நிரப்பினீர்கள்? பதில் சொல்ல முடியாத அளவிற்கு கடினமான கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த பெட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை எப்பொழுதும் திறக்கக்கூடாது. நன்றி. என் சார்பாகவும் என் கணவர் சார்பாகவும். இப்பொழுது செல்லுங்கள். கட்டுப்பாடாக இருந்தும் சைக் பெட்டியின் உள்ளே இருப்பதை காண அவள் ஆர்வத்தை தடுக்க முடியவில்லை. கியூபிட் மன்மதன் அவளை அங்கே வந்து காணும் வரை அவள் அங்கே தூங்கினாள். என் காதல் என்னை மறக்கவில்லை. அது எப்படி முடியும்? அன்பின் பிணைப்பால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஓ, என் அன்பே. ஒரு சாதாரண நிகழ்வுக்கு நாம் அனைவரும் இன்று ஒன்று கூடி இருக்கிறோம். வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் உங்கள் காதலை வளர்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது முடியாது. சார், இதையெல்லாம் முடிக்க வைத்துவிட்டு வீனஸுக்கும் சைக்கிற்கும் திருமணம் செய்வதில் யாருக்கேனும் ஆட்சேபனை உள்ளதா கூறுங்கள். நல்லது, ஏற்றுக்கொள்ளுங்கள். பட்டாம்பூச்சி அதன் கூலியில் இருந்து வெளிப்படுவது போல் சைக் வாழ்வில் இவ்வளவு தூரம் வந்து அமரத்துவம் அடைந்தாள். எனவே வாழ்க்கையின் நித்திய ஆனந்தத்தில் சைக் மற்றும் கியூபிட் மன்மதன் இணைந்தனர். காதல் விசித்திரமானது. ஆனால் வாழ்க்கையைப் போல காதல் அவ்வளவு விசித்திரமானதல்ல.